என் தலையில் கட்டியிருக்கக்கூடிய இந்த தலப்பாக என்னுடைய பேர் கோலாப்பூரி ஃபேத்தா. இது கோலாப்பூர் மக்களுக்கு முக்கியமான அடையாளம். குடும்ப விழாக்கள், திருவிழாக்கள், பண்டிகைகள்னால் அவங்க கண்டிப்பாக இந்த ஃபேத்தாவை அணிஞ்சிக்கிறாங்க. நான் இப்போ கோலாப்பூரில் இருக்கக்கூடிய புது அரண்மனைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கேன். இந்த அரண்மனையானது 1877 கட்ட தொடங்கி 1884 கட்டி முடிக்கப்பட்டது. இதை கட்டியவர் கோலாப்பூர் ராணியாக இருந்த அகல்யாபாய் சாஹிப் அவர்கள். இதை வடிவமைத்தவர் பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் சார்லஸ் மாண்ட். இது இந்தோ சார்சானிக் முறையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாளிகை. இன்றும் ராஜ வம்சத்தினர் வசிக்கக்கூடிய மாளிகையாக இது இருக்குது. இதனுடைய கீழ்த்தளத்தில் கோலாப்பூர் ராஜவம்சத்தினர் பயன்படுத்திய கலைப்பொருட்களையும் போர்க்கருவிகளையும் கண்காட்சிக்காக வச்சுருக்காங்க. தற்போது இந்த மாளிகையும் இந்த மியூசியமும் சாகு மகாராஜினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. என்னோட இருக்கிறது கோலாப்பூரை சேர்ந்த அர்ச்சனா மணிஷ் போன்ஸ்லே அவர்கள். நமஸ்தே ஜி. What are you going to make today? Royal mutton biryani. Royal Maratha mutton biryani. Yes. Ingredients kya hai? Cloves, peppercorns, bay leaves, dalchini, nutmeg, shahi zira, green chilies, coriander, pudina, ginger garlic, turmeric, red chili, ghee, rice, salt, sugar, lemon juice, mutton, dry fruits, curd and fried onions. இப்போ மட்டன் மேரினேஷனுக்கான மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வில் டேக் சம் சின்னமன், தென் ஷை ஜீரா, தட் இஸ் கேரவி சீட்ஸ், 1 teaspoon ஷை ஜீரா அண்ட் நட்மேக். நம்ம இப்போ அரைக்கிறதுக்காக பட்டை, ஜாதிக்காய் 1 ஸ்பூனு, ஷை ஜீரா இல்லையா அது போட்டிருக்கோம். இப்போ ஒரு 5 பச்சை மிளகாய் போடுறோம். நெக்ஸ்ட்டு கொரியாண்டர் லீஃப், ஓகே, அண்ட் புதினா, புதினா தட் மச், ஓகே, தென் இஞ்சி பூண்டு, ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் டர்மரிக் 2 ஸ்பூன்ஸ், 2 ஸ்பூன்ஸ், ஓகே, அண்ட் 2 ஸ்பூன்ஸ் திஸ் சில்லி பவுடர், சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சால்ட், எனஃப், ஓகே, டு கிரைண்ட் இட். மேரினேஷன் பண்ணுறதுக்கான மசாலா ரெடி. ரெடி. நம்ம அந்த மட்டனில் நம்ம மேரினேட் பண்ண போகிறோம் இல்லையா? கர்ட். கர்ட். 1 கப் கர்ட். அண்ட் சம் ஃப்ரைட் ஆனியன். ஃப்ரைட் ஆனியன். திஸ் வில் பி கெப்ட் ஃபார் ஹாஃப் அன் ஹவர். ஓகே. மட்டனை ரெடி பண்ணி வச்சிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம ரைஸை குக் பண்ணணும். First we'll add ghee. Ghee. This is vanaspati ghee and that is the desi ghee. Both we have to add. Ghee. Enough. Cloves. Crumbs. Peppercorns. Konjama melagu. Patta. Bay leaves. Konjama brinji elai. Now we'll add rice. Okay. நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய பாசுமதி ரைஸை நம்ம ஆட் பண்ணுறோம். We'll add salt. Okay. Salt. One more. Enough. Some sugar. Enough. 1 spoon sugar. And lemon juice. Lemon juice. Now we'll add hot water to this. This water is exactly the double of the rice. After the rice is boiled, we'll keep it at the same gas. Okay. For 20 minutes. Okay. நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம அடுப்ப சிம்ல வெச்சிட்டு மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷத்துக்கு குக் பண்ண வெச்சிரப் போறோம். It is boiled so we can put the lid and simmer it for 20 minutes. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மட்டனை குக் பண்ண போகிறோம். 2-3 ஸ்பூன்ஸ் ஆயில். நெக்ஸ்ட் மட்டன். வெயிட் ஃபார் 20 மினிட்ஸ்.
ஓகே மட்டன் ரெடி மூணு விசில் வந்திருச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லையா நம்ம ரைஸ எடுத்து போட போறோம் Now rice is ready. Ready. And mutton is also ready. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? We are going to layer the biryani. First rice. Then mutton. So first layer is ready. Now we add some நல்ல வறுத்த வெங்காயம் some along with garam masala okay garam masala cardamom powder okay ஏலக்காய் பொடி again Next. the layer of rice Again, onion, fried onion, garam masala powder, yalaka podi. Again, the layer of rice. We'll add now all the onion. गरम मसाला लिटिल கார்டமம் நவ தி ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் தி கோரியண்டர் வறுத்து வச்சிருக்க கூடிய முந்திரி திராட்சை கொத்தமல்லி இல இதுக்கு மேல நம்ம என்ன சேர்க்க போறோம் we'll have to add a little bit of ghee okay now we have to give it dum okay or smoke it Okay. With charcoal or coconut shell. Okay. We'll add ghee quickly on it. Okay. And we'll keep this for half an hour. Okay. நாம ஒரு half an hour wait பண்ணலாம். கோலாப்பூர் வெள்ள பூமி அப்படினே சொல்லலாம். கோலாப்பூரினுடைய பொருளாதாரத்துல இந்த வெள்ளத்திற்கு முக்கிய பங்கு இருக்கு கரும்பு சாறிலிருந்து வெள்ளம் தயாரிக்கும் தொழில் இங்க ஓஹோன்னு நடக்குது வெள்ளம் மூலமாக ஒரு வருஷத்திற்கு சுமார் 750 மில்லியன் அளவுக்கு இங்க வியாபாரம் நடக்குது அப்படினு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது இங்க வெள்ளம் தயாரிக்கும் தொழிலை யார் ஆரம்பிச்சு வச்சாங்க 100 ஆண்டுகளுக்கு முன்பு கோலாப்பூரை ஆண்ட மகாராஜா சாகுஜி கிபி 1895ல கரும்பிலிருந்து வெள்ளம் தயாரிக்க கூடிய தொழிலை இங்க தொடங்கி வச்சாராம் நிறம் தரம் சுவைனு கோலாப்பூர்னுடைய வெள்ளம் 100 ஆண்டுகளுக்கு மேல சந்தையில தனி மதிப்போட நிலை பெற்று நிக்குது கோலாப்பூர்ல கரும்பு விவசாயம் தவிர மற்ற விவசாயமும் அமோகமா நடக்குது விவசாயமும் விவசாயம் சார்ந்த தொழில்களை நம்பி தான் கோலாப்பூர்னுடைய பொருளாதாரமே இருக்குது நமக்கு இப்ப பிரியாணி ரெடியா பார்க்கலாமா எஸ் இட் இஸ் ரெடி मराठा रॉयल मटन बिरयानी रेडी இந்த தம்மு போட்டதுல அந்த நெய்யினுடைய மணமும் அந்த ஒரு சின்ன அந்த ஸ்மோக் फ्लेவரும் அதுல சேர்ந்து இருக்கு மசாலா எல்லாமே ஒரு தூக்கலா இல்ல அளவா இருக்கு மொத்தத்துல எல்லாமே நல்ல குக்க ஆயிருக்கு ராயல் மராட்டா மட்டன் பிரியாணி பிரமாதம் என்ன சாப்பிடுறேன்னு பாக்குறீங்களா கோலாப்பூர்ல ரொம்ப ஃபேமஸான சாம்சா வடா சாம்சா வடா அப்படினா இந்த வடைய போடுற சாம்ஸ் அப்படிங்கற ஒரு அவருடைய பேர்லயே இது புகழ் பெற்று இருக்கு
இந்த மசாலா எப்படி பண்றாங்க அப்படினா உருளைக்கிழங்கு தனியா வேக வச்சு எடுத்துக்கறாங்க அதோட கடுகு சீரகம் பூண்டு அப்புறம் மிளகாய் வத்தல் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு தனியா எண்ணெயில வதக்கி எடுத்து வச்சிக்கறாங்க இந்த வெந்த உருளைக்கிழங்கோட இந்த மசாலாவையும் சேர்த்து கலக்கி எடுத்தாங்கனா உள்ள வைக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிருது அத கடலை மாவு உப்பு தண்ணீர் போட்டு கரைச்சு அந்த கலவையில நம்ம பஜ்ஜி போடுறதுக்கோ இல்ல போண்டா போடுறதுக்கோ பண்ணுவோம்ல அதே மாதிரியான ஒரு கலவையில இந்த மசாலாவை முக்கி எடுத்து எண்ணெயில பொரிச்சு கொடுக்கறாங்க சுட சுட பொரிச்சு கொடுக்க கூடிய இந்த வடையோட இந்த பாவு அப்படினு சொல்லக்கூடிய இந்த பிரெட்டும் சேர்ந்து சாப்பிடும்போது சுவையா இருக்கு போக வரக்கூடிய அத்தனை மக்களும் சுட சுட இந்த சாம்சா வடாவை வாங்கி சாப்பிட்டு போறாங்க ना कोलापूर शिवाजी मार्केट पे कोलापूर अब नीवकूरपूर से मुख्य तोल सायकूर से कोलापूर मुख्य पंगु वह வரலாற்றின்படி பார்த்தா 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே கோலாப்பூர் மக்கள் செருப்பு அணிந்திருக்கிறார்கள் அப்படினு ஆதாரம் மூலமாக நாம தெரிஞ்சிக்க முடியுது. இந்த கோலாப்பூரை சுற்றி இருக்கக்கூடிய கப்சி, பைதான், புக்ரி போன்ற கிராமங்கள்ல காலம் காலமாக செருப்பு செய்தல் அப்படிங்கிறது முக்கிய தொழிலாக இருக்கு. இந்த கோலாப்பூர் செருப்புக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கு. அது என்ன தெரிஞ்சிக்கலாமா? கப்சி இவர் மராட்டிய சாம்ராஜ்யத்தில் சேனாதிபதியாக இருந்தவர். இவர்தான் முதன் முதலில் எருமை மாட்டின் தோலை பதப்படுத்தி படை வீரர்களுக்காக காலணியை உருவாக்கச் சொன்னவர். இந்த காலணிகள் போர்க்காலங்களில் படை வீரர்களின் கால்களை பாதுகாக்க பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டவை. இந்த வடிவமைப்பில் முக்கியமான அம்சம் கால் கட்டை விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் தனித்தனியேயான பிடிமானங்கள் இருக்கும்படி அமைக்கப்பெற்றதுதான். கோலாப்பூரில் கப்சி வகை செருப்பு தவிர வேணி குருந்துவாடி வகை செருப்புகளும் பிரபலமானது. வேணி என்றால் மராத்தியில் பின்னல் என்பது பொருள். இந்த வகை செருப்புகளில் பின்னல் போன்ற அமைப்பில் பிடிமானங்கள் செய்யப்படுவதால் இந்த பெயர் அமைந்தது. காந்தியடிகளுக்கு மிகவும் பிடித்தமான செருப்பு இந்த வேணி வகை செருப்புதான். பிடிமானங்கள் சிறியதாக இருக்கும்படி அமைக்கப்பெற்ற செருப்புகளை குருந்துவாடி என்று அழைக்கிறார்கள். இவை அனைத்தும் கோலாப்பூரின் செருப்புகளின் முக்கியமான வகைகள். என்னோட இருக்கிறது கோலாப்பூர் ஹிம்மத் பாக்தார் வம்சத்தை சேர்ந்த வசுந்தரா ராஜே சௌஹான் ஜி. நமஸ்தே. இந்த ரெசிபிக்கா நாம் மட்டன் பிக்கிலே ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்து மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சு நல்லா எடுத்துக்கிட்டாங்க. அதற்போக கொப்பரை தேங்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எள்ளு நன்றாக வறுத்தது, கசகசா நன்றாக வறுத்தது, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, பச்சை மிளகாய், மிளகாய் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, எலுமிச்சம்பழம் ஜூஸு, கொத்தமல்லி இலை, அதோட மட்டன் பிக்கிளுக்கான ஒரு மசாலா பொடியை பிரத்யேகமாக தயார் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை, மிளகு, சீரகம், கசகசா இது எல்லாமே சேர்த்து போட்டு அரைச்சி ஒரு பொடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பொடி தான் வந்து இந்த மட்டன் பிக்கிளுக்கான ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட். நவ் வி ஆர் கோயிங் டு மேக் த மட்டன் பிக்கிள். ஃபர்ஸ்ட் இஸ்மே ஆயில் டல், இட்ஸ் ஃபார் ஃப்ரைங் த மட்டன். नेक्स्ट हाँ, अब इसके बाद ये डालना है ग्रीन चिल्ली. ग्रीन इट्स इनफ. हाँ, सफेद हो गए ना. हाँ बस ओके. देन अब इसमें मैं 6 टीस्पून ये मसाला डालती हूँ. ओके, मटन मसाला. हाँ, मटन मसाला पाउडर. மட்டன் மசாலாவும் இந்த மாதிரியே அல ஜிஞ்சர் பேஸ்ட் ஆர் garlic பேஸ்ட். ஜிஞ்சர் அண்ட் garlic பேஸ்ட். ஆ, garlic நல்ல ட்ரை ஆகணும் இல்ல, பச்சை வாசனை போற வரைக்கும் நல்ல
பஸ் ஆபீஸ்மே வதக்கிக்கணும். எஸ் சப் கோகோனட். அதுக்கு பிறகு கொப்பரை தேங்காய், நல்ல வறுத்து வச்சிருக்கக்கூடிய கொப்பரை தேங்காய் ஏக் கட்டோரி கோகோனட் கி லீத்தி ஒரு ஏ தீன் சம்மச். ஓகே, நல்ல வறுத்து வச்சிருக்கக்கூடிய எள்ளு ஒரு மூணு ஸ்பூன் அதோட சேர்க்கிறோம். கஸ்கஸ் கஸ்கஸ் தோ தோ டீஸ்பூன். ஓகே, கசகசா அது ஒரு ரெண்டு டீஸ்பூன். ये तीखा चिल्ली पाउडर फ्लाइंग चिल्ली पाउडर हिलाई जरा और डाल देती. ओके, காரம் கொஞ்சம் கூட வேணுமா? ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சர்வீஸ் में डालना. ओके, அதுலயே பச்சை மிளகாயையும் சேர்த்துறோம். மட்டன் டால் கி டால் நம்ம நல்ல வேக வச்சு வறுத்து எடுத்துக்க கூடிய இந்த மட்டனையும் அதோட சேர்த்துறோம். இல்ல நிவுகா ரஸ் எலுமிச்சம்பழ ஜூஸ் புளிப்புக்காக எலுமிச்சம்பழ ஜூஸ் ஒரு 4-5 ஸ்பூன். இது பாத்மே ஹரா தனியா நம்ம கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்தாச்சு. ஒரு थोड़ा सा ये इसके नमक डाला हुआ है मटन के पकाते वक्त. अब ये मसाले के वास्ते डालना है थोड़ा. இப்போ இந்த மசாலாவுக்காக தேவையான உப்பு மட்டும் நம்ம பாத்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். ओके, मसाले के बाद रेडी. गैस बंद, गैस बंद, गैस बंद. ओके, நமக்கு மட்டன் பிக்கில் ரெடி. கோலாப்பூர் மட்டன் பிக்கில் டேஸ்ட் பார்க்கறேன். நல்ல அந்த மட்டன் வெந்திருக்கு, அதோட இந்த மசாலா கலவை தூள் கலப்புது, தேங்காயும் போட்டுருக்காங்க, சும்மா சூப்பரா இருக்கு. சப்பாத்தி பரோட்டா மாதிரியான விஷயங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், சாதத்திற்கும் ரொம்ப நல்லா இருக்கும். மொத்தத்தில் இந்த கோலாப்பூரி மட்டன் பிக்கில் பிரமாதம். கோலாப்பூரினுடைய உணவு வரலாறும் சுவாரஸ்யமாக இருந்ததில்ல. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவோடும் வரலாறோடும் உங்களை சந்திக்கின்றேன். பாய். Thank you.